ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ. சங்கர பகவான் கீ ஜெய். ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ சங்கராச்சாரிய சரிதம் ஸ்ரீ சங்கர திக்விஜயம். கடந்த சத்சங்கத்தில் ஆச்சாரிய சங்கரர் அவருடைய திக்விஜய யாத்திரை, நிறைய சிஷ்யர்கள் பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆந்திர மாநிலத்துக்கு உள்ள மறுபடியும் பிரவேசம் பண்ணாரு. அங்கே மருந்தன் நகரம், மருந்தன நகரம் அப்படின்னு ஊர்ல வந்து 11 நாள் ஆச்சாரியர் வந்து யோக சமாதி ஸ்தித்தில மனோன்மணி முத்ர வச்சுட்டு அப்படியே யாரு கூட எந்த விவகாரம் இல்லாம அசையாம உட்கார்ந்திருக்காரு. ஒரு அரசமரத்துடைய கீழே பகுதியில் இருக்கிற குகபோல் இருக்கிற இடத்துல 11 நாளுக்கு அப்புறம் திரும்பி பாக்கிய பிரஜனைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிக்ஷை எடுக்கிறது ஆரம்பிச்சு குளிச்சு பிக்ஷை எடுக்கிறது. அப்படின்னா 11 நாள் ஒன்னும் சரீர கர்மம் ஒன்னும் கிடையாது. அப்படி என்ன பிராணபந்தனம் கூட சேர்ந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு யோகஸ்தித்துல இருந்த அந்த சங்கர அதுக்கப்புறம் எந்திரிச்சு எல்லாரும் சேர்ந்து அங்க நின்று கிளம்பி போறாங்க. போகும்போதும் வேற ஒரு கிராமத்தில் ஒரு நல்லா படிச்ச வேதம் படிச்ச ஒரு 16-18 வயசு இருக்கிற ஒரு பிரம்மச்சாரி வந்தான். அவன் வந்து சொல்றாரு ஆச்சாரியர்கிட்ட, நமஸ்காரம் பண்ணி நானும் வேதத்தின் எல்லாம் படிச்சு அந்த பாடசாலை படிப்பில நான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாஸ்திரம் எப்படி என்ன சொன்னதோ அந்த விதமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணி கிரகஸ்தனாகும் சாஸ்திர விதிச்சது போல் அப்படின்னு சொல்லி, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியறதில்லை ஓ பிரபோ குருவே. என்ன அதுன்னு சொன்னா, பிரம்ம வித்யா உங்களை போல் இருக்கிற இந்த பெரியவங்க எல்லாரும் அந்த பிரம்ம ஜானத்தின் அனுபவம் பெற்று அந்த பிரம்ம வித்யை பத்தி எல்லாம் பேசுறீங்க இல்லையா, அது எப்படி பிரம்ம வித்யை தெரிஞ்சா ஒரு மனுஷனுக்கு மோட்சம் கொடுக்கும் அது புரிய மாட்டேங்குது. என்ன வேத பாடசாலத்துல வேதம் படிச்சதுனால வேதாந்தம் எல்லாம் அவங்களுக்கு புரியாது, அங்க சொல்லியும் தரமாட்டாங்க அவ்வளவு. பாராயணம் மந்திரங்கள் அதெல்லாம் படிப்பாங்க, எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு நிறைய படிப்பாங்க. ஆனா வேதாந்தத்தினே அந்த அளவுக்கு ஆழமா சிந்தனை பண்றதுக்கு அங்க சமயம் இருக்காது. ஆச்சாரியர்கள் கூட அதெல்லாம் அந்த மாதிரி உடனே சொல்லித்தர மாட்டாங்க. அதனால ஆனா இவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, இந்த பையனுக்கு சங்கரர்கிட்ட கேட்கிறார். அப்போ மோட்சம் லிபரேஷன் எப்படி வரும், பிரம்ம வித்யை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால கேட்கிறோம், நம்ம எல்லோரும் கேட்கிறோம், இங்க
கேட்கறது ரொம்ப முக்கியம், கேட்டுட்டே இருக்கணும்னு சிரவணம் பார்த்து அடிக்கடிக்கு சொல்றோம். அப்போ ஆனா அது எப்படி பிரம்ம மோட்சம் கொடுக்கும், லிபரேஷன், முக்தி கொடுக்கும்? நமக்கு வேதாந்தம் கேட்கிற நம்மளுக்கே நிறைய வருஷத்துக்கு அப்புறம் இந்த சந்தேகம் வரும், வேற ஏதாவது பண்ண வேண்டாமா, வேற எதுவுமே பண்ண வேண்டா அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இன்னும் யாருக்காவது புரியலன்னா புரிஞ்சுக்குங்கோ. நல்லா எப்படி புரியறதுன்னா கேட்க கேட்க புரியும். சந்தேகம் இருக்கும், நிறைய வருஷங்கள் இருக்கலாம், இருக்கிறது தப்புன்னு கிடையாது. நல்லா மரணம் செய்யுங்கோ, தொடர்ந்து ஒடுங்க வந்து கேட்கணும், நடுவில் விட்டுடக்கூடாது. ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கூலுக்கு போகிற பையன் வந்து அது வேற, லாஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ஸ் வர போறதுன்னா அந்த முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் மிஸ் முடிக்க போறாங்கன்னு சொன்னா அவர் அது கிளாஸ் ஸ்கூலுக்கே போல அப்பப்போ போவான் அப்படின்னு சொன்னா இவன் எப்படிதான் புரிஞ்சுக்குவான், எப்படிதான் படிப்பான், எப்படிதான் எக்ஸாம் எழுதுவான், எப்படிதான் பாஸ் ஆயிடுவான்? அப்ப இங்க அது கூட அது இங்கேயும் வர்த்திக்கும் இல்லையா, இங்கேயும் அது இம்ப்ளை ஆகும். அதனால கேட்டேன், சரி சங்கரர் வந்து அந்த பையனுடைய திறமை, அவனுக்கு இருந்த அந்த கியூரியாசிட்டி கொஞ்ச நேரம் பேசின உடனே தெரிஞ்சு போயிடுது இவனுடைய கெப்பாசிட்டி கேலிபர் என்னன்னு. ஆச்சாரியருக்கு தெரியாத, குருவுக்கு தெரியும் உடனே. அப்போ அவனுக்கு தகுந்த போல் ரொம்ப நேரம் இங்க சங்கரர் இருக்கிற போறது இல்லை, ஆனா அவன் வேதம் படிச்சுட்டு அவன் அப்புறம் தெரிஞ்சுக்குவான், ஆனா அவனுக்கு ஒரு மார்க்கம் காட்டணும் அப்படின்னு சொல்லி சுருக்கமா பேசுறாரு. என்ன பேசினாருன்னா, ஒண்ணும் இல்லை, நீ யாருன்னு கேட்டாரு. நம்ம ரமணர் எல்லாருக்கிட்ட கேட்கறது போல், நீ யாரு? அப்போ அந்த என்னோட பேரு தேவதத்தன் அப்படின்னு திரும்பி நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறான். ஆனா சங்கரர் சொல்றாரு, உனக்கு நீ யாரு? நானு கேட்டதுனால உன்னோட பேர் சொல்றேன், உன்னோட கோத்திரம் சொல்றேன், ஆனா உனக்கு நீ யாரு? உனக்கு நீ யாரு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, சம்ஸ்கிருதத்துல ரெண்டு பதங்கள் உபயோகப்படுத்தப்படுறது. ஒன்று வந்து அஸ்மத் பிரத்யம், அஸ்மத் தன்ன அகம் அனேதி, அதுன்னு அஸ்மத் பிரத்யம் அப்படின்னா நான். யுஷ்மத் பிரத்யம் அப்படின்னா துவம், நீ என அர்த்தம். ஆச்சாரியர் வந்து கேள்வி கேட்கிறாரு, நான் நீ யாருன்னு கேட்டா நீ சிந்திச்சு நீ பதில் கொடுத்துட்டு இருக்குல்ல, அப்போ உனக்கு பொறுத்த வரைக்கும் நீ வந்து நான் கேட்ட யுஷ்மத் நீ அனேது உனக்கு அர்த்தம் இல்லை, உனக்கு அது புரியறது நீ அனி நானு புரியறது. இந்த நீ நானா மாத்திட்டு இருக்கோம் பாருங்க, சொன்ன விஷயம்தான் நான் வேதாந்தத்துல இது முன்னாடி உண்மையா சொல்லணும்னா வேதாந்த பரமா அந்த யூ அனே பதமே இல்லை, அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் விவகாரத்துல இருக்கும், ஒரு விவகாரத்துல நான் உங்களை சொல்லும் போது நீங்கன்னு தானே சொல்லணும். அப்படி நீங்கும் என்னை பத்தி என்ன சொல்றீங்க அப்படி, ஆனா அது கேட்கிற அந்த மனுஷனுக்கு ஹுதயத்துல புத்திக்குள்ள தோணுறது என்னன்னா நானும் தான் தோணுறது. அப்ப உண்மையா நீ அனேது இல்ல, நான் அனேது மட்டும்தான் இருக்கேன். உண்மையா விவகாரத்துல இது செல்லாத பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி, இப்போ இந்த அஸ்மத் பிரத்யேகத்துக்கு யுஷ்மத் பிரத்யேகத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறாரு. சொன்னா கொஞ்சம் எங்கெங்கெங்கெல்ல நமக்கு அப்படிப்பட்ட சான்ஸ் வருதோ வேதாந்தத்துக்குள்ள கொஞ்சம் போறோம். இல்லைன்னா கதை மட்டுமே கேட்கறதுன்னா எத்தனையோ கதைகள் இருக்கு, ஏதோ ஒரு கதை சொல்லியிருக்கலாம்.
நமக்கு வேதாந்த ஆச்சாரியர் சங்கரர், சங்கரருடைய இந்த ஜீவன சரித்திரா யாத்திரை அதிலும் நடந்த விஷயங்கள் அப்படி கேட்டும்போது அவன் சொன்னான், ஓ குருவே, அப்போ நீ நான் நீ அஸ்மத் பிரத்யம் அண்ணா அது என்னை பற்றி எனக்கு தெரிவிக்கிறது, அது என்னை பற்றி எனக்கு தெரிவிக்கிறது, நானு தெரிவிக்கிறது எனக்கு. ஆனால் அந்த யுவனே யுஷ்மத் பதம் உபயோகப்படுத்திட்டா அது நீங்களோ நாங்களோ நானோ பார்க்கிற வேற ஒன்றுன்னு சொல்கிறது, தன்னுனால புலங்கள்னால பார்க்கிற இன்னொரு வஸ்துவாகட்டும் மனுஷன் இங்க ப்ரொனவுன் மனுஷன் பத்தினால ஐ அண்ட் யூ. அப்ப யூனு சொல்லும் போதும் நீங்க நீ அனு சொல்லும் போதும் அது அந்த சொல்றவன் வந்து அவன் வேற ஏதோ பார்த்து அது நீ யூ அன்றான். ஐ அணி நானு சொல்லும் போதும் அது என்னை பத்தி என்ன நான் இருக்க என்னை பத்தி தெரிவிக்கிறது அது கேள்வி. அது ரெண்டு கேட்டாரா அப்படின்னா ஏதோ என்னமோ நான் பார்க்கறது தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? ஏதோ நாம ரூபத்தின்னு தெரிவிக்கிறது, ஏதோ நாம ரூபத்தின்னு தெரிவிக்கிறது. சரியா? அப்போ சங்கரர் சொல்றார், அதுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்ப புத்திசாலி, அதுக்குதான் உனக்கு நான் இப்படிப்பட்ட கேள்வி கேட்டேன், வெரி குட் அப்படின்னு சொல்லி அதனால் சங்கரர் பதில் சொல்றாரு. நான் அனே அந்த வார்த்தை ஸ்வயம் பிரகாசகம், நான் அனேது வந்து நான் தெரியுது நான் அது ஸ்வயம் பிரகாசகம். ஆனா யூ அணி சொல்றது நீ அணி வேற பொருள் கூட அதி அணி சொல்றது என்ன, அதேதோ இந்திரங்களால மட்டும்தான் தெரியப்படுறது. ஜாகிரத்தை புரிஞ்சுக்கணும், நான் அணி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த இந்திரியமும் தேவையில்லை. சொன்னமில்லைக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்களா கிளாஸ்ல? கொஞ்ச நேரம் இருங்க மாஸ்டர், கில்லுகிட்டு பார்த்து சொல்றேன். இல்ல கண்ணாடி சரி பண்ணிட்டு அப்படி சொல்லணுமா, மன சொல்லணுமா, ருச்சி பார்த்து சொல்லணுமா, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் எதையோட சம்பந்தம் இல்லாம நான் இருக்கேனேது அவங்க அவங்களே தோணுறது. அப்ப அது ஸ்வயம் பிரகாசம். இந்த நீ அனு சொல்றது எல்லாமே இந்திரிய கோச்சரமான வேற ஏதோ பத்தி, அந்த வேற ஏதோ பத்தி சொல்றத வந்து இருட்டு போல் என்றாரு சங்கர். இந்த நான் அங்க ஸ்வயம் பிரகாசம் அனை வார்த்தை உபயோகப்படுத்திட்டாரு இல்ல, இது வந்து இருட்டு போல். சரி, அப்போ சொல்லி இந்த நானு நீ அனேது வந்து இது வெளிச்சம், அது வந்து இருட்டு, இது ரெண்டு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் பண்ணும் என்றார். விச்சுவலி தி நெகட்டிவ் அதர். ஏன் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்குமா? இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? அந்த ஐ அனேது ஸ்வயம் பிரகாசமாயிருக்கிறது. நான் ஒன்னு சொல்லும் போது யுவனை கூப்பிட்டு என்ன பண்றே, நிஜமான பிரகாசமான ஐ நீ அனேது மேல இந்த யுவனை பதம் வச்சு இருட்டு வச்சு சூப்பர் இம்போஸ் பண்றே, மூடுறே, அத்தியாசம் பண்றே. ராமகீதையிலோ நாளைக்கு படிக்க போறது, போன வாரம் நமக்கு அதே சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, புருகாரண்யக்கு அங்க ரெண்டு கிளாஸ் அங்கேயும் இதே சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கு. அதனால நல்ல எசிமுலேட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ ஐ மேல யூ அனேது அஸ்மத் பதத்து மேல யுஷ்மத் பதம் போய் அது ஒண்ணு என்னமோ இருட்டு பண்றது, மூடுறது அப்படின்னு சொல்லி அந்த மூடுறது பேர் அத்தியாசம். ஐ நீ யூ அனேது மூடுறதுன்னா
என்ன இப்போ எப்படி சார் இந்த கிராமர் போல் எல்லாத்துக்குள்ளையும் எங்களுக்கு கொடுப்புறீங்க நீங்க, எங்க கெப்பாசிட்டி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, ஒண்ணு அவசரப்படாதே, இது அப்படி வச்சுக்கோ. நீ எதெல்லாம் பாக்குறியோ இந்திரங்கள் மூலமா அந்த யூ மட்டும் இல்ல, நீ அந்த இது மட்டும் இல்ல, அது இது எது எதோ உலகம், பெரிய உலகம் பாக்குற இல்ல, நாம ரூப பெரிய பிரபஞ்சம், இது மொத்தம் ஆக்சுவலா சுயம் பிரகாசமான ஆத்மனை மறைச்சி தெரிய வைக்காமே வேற என்னென்னமோ காட்டி என்ன நானே மறந்து போல் செய்யறது இல்லையா. ஆனா நமக்கு அட்டென்ஷன் வந்து அந்த சுயம் பிரகாசமான சைத்தன்யத்து மேலே போக மாட்டேங்குது, எங்கெங்கோ போறது, ஏன் அது படக்கமாய் போச்சு புலங்களுக்கு அப்படின்னு சொல்லி, இதுதான் வேதாந்தத்துல அத்தியாசம்னு சொல்லுவாங்க. அதனால இதுக்கு பேரு அவித்யா. கன்க்ளூட் பண்றாரு, ரொம்ப நேரம் பேசல, நான் உங்களுக்கு புரியறதுக்காக தமிழ் சொல்லி இங்கிலீஷ சொல்லி அப்புறம் சொல்லி இதை பண்றேன். இதுவே வேதாந்தத்தில் அவித்யான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சுயம் பிரகாசமான உன்னை பத்தி நீ உணர்றதுக்கு பேரு வித்யா. That's it. That is ignorance. This is knowledge. Okay? துருக்குமா சொல்லணும் என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது வித்யங்க. மிச்சம் ஏதாவது எல்லாம் எதேதோ நீ தெரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் அவித்ய தான். அவித்ய விவகாரத்துல உபயோகப்படும், வித்ய வந்து பாரமார்த்திக லெவல்ல உபயோகப்படும். அவித்ய பாஹ்ய மெட்டீரியல் குரோத்துக்கு உபயோகப்படும், வித்ய ஆந்தரங்கமான ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கு உபயோகப்படும். அட்லீஸ்ட் நீ வந்து எனக்கு இந்த ரெண்டும் வேணுமனாவது கேட்கணும். ஆனா வெளியில மட்டும்தான் எனக்கு வளரணும்னு சொன்னா நீ ரொம்ப ஏமாந்து போனவன் என அர்த்தம். அப்படி சொல்லி சங்கரர் வந்து சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கிறான் பிரம்மச்சாரி, சரி நல்லா இருக்கு, ஆனா இந்த ஐ வந்து நான் இது வந்து எல்லாருக்கும் தெரியுமே. சாதாரணமா சொன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் எனக்கு தெரியாத. ஆனா சங்கரர் சொல்றாரு அப்படி இல்லப்பா, யாருக்கு பெரும்பாலும் அவங்களுடைய நிஜமான ஐ பத்தி சொல்லல, இந்த ஐ இல்லைங்க. நான் அனைதுக்கு உண்மையான ஸ்வரூபம் அனைது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியல, அதனால அது அந்த அளவு சட்டுன்னு அது தெரியற விஷயம் இல்லை. அப்போ குரு கிட்ட வந்து சாஸ்திரத்வாரா வேதாந்த அத்தியனம் பண்ணி விசாரணம் பண்ணி அப்போதான் இது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு புருதாரண்ய உபநிஷத்துல யாக்ஞவல்க்யர் பத்னி மைத்ரி கிட்ட இப்போ சம்பாஷணம் பண்ணி ரொம்ப விஸ்தாரமா விவரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த நான் நிஜமா யார் அனேது எனக்கு தெரியும், நான் இனிமே ஏமாந்து போக மாட்டேன். எத்தனோ ஜென்மங்களை இப்ப நிஜமா நான் யாரன்னு தெரிஞ்சுக்காம வேற ஏதோவா நனிச்சிட்டு துக்கமோ துக்கம், பயமோ பயம், மோகமோ மோகம், சோக மோக பயம் இல்லாம இருக்கிறேன்னு யாராவது நெஞ்சு மேல கை வச்சுட்டு இல்ல கை தூக்கி சொல்லுங்க. ஞானிக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அப்போ சங்கரர் அப்படி சொல்லி முடிவு செய்யும் போதும் அப்போ சாஸ்திரம் குரு என்னதான் பண்றாங்க, என்ன புதுசா உருவாக்குறாங்களே, என்ன ஒண்ணு உருவாக்கல, நீ ஆல்ரெடி ஆத்மாதான்
உன்னுடைய நிஜஸ்வரூபம் இதன்னு சொல்லி இருக்கிறது ஞாபகப்படுத்துறான். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஜ்ஞாத ஜ்ஞாபக அனு சொல்லுவாங்க. ஜ்ஞாதன்னா தெரிஞ்சதே இருந்ததே மறந்து போயிட்டே, தெரியாதவன இருக்கே அப்படி ஜஸ்ட் காட்டி கொடுக்குறான் இருக்கிறது எப்படி அனு சொன்னா. அதுக்கு நம்ம முன்னாடி வகுப்புல எல்லாம் உதாரணம் பார்த்தோம், இந்த மைனர் செயின் கோல்டு செயின் கண்டசாமீகர நியாயமணி, அது சில வாட்டி இங்க இருக்கிறது அனேது தெரியாது, இருக்கிறதே சின்னது ரொம்ப மெலிசு. அதுக்கப்புறம் அது அப்படி கொஞ்சம் பின் பக்கம் போச்சு, ஆனா கண்ணாடியில பார்த்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்க தேடி இங்க தேடி அங்க தேடி கடைசியில் நான் புதா அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஐ திங்க் அங்க வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் அங்கே உளுந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் போட்டுட்டு திரும்பி ஓடி போய் பையனோ பொண்ணோ இந்த மைனர் செயின் வந்து பையன்கள் கூட போட்டுக்குவாங்க. அங்க போனா ஃப்ரெண்டுன்னு கேட்டா அவங்களை பார்த்து இவன் இந்த அறிவரியில ஸ்கூட்டர்ல திரும்பி ஓடி வரும்போது நல்லாவே செயின் எங்களுக்கு வந்துச்சு, அவங்க என்னடா தேடுற எதுக்கு வந்த செயின் எங்க இங்க தான் இருக்கேன் இங்கதான். இப்ப என்ன ஆயிடுச்சு, செயின் புதுசா வந்துச்ச, ஃப்ரெண்டு உருவாக்கிட்டானா? ஒண்ணு பண்ணல, இருக்கிறது தெரியாம இருக்கிறது இருக்கிறது காட்டி கொடுத்தான். இருக்கிறது தெரியாம இருக்கிறதுனால ஸ்கூட்டர்ல ஓடி போக வேண்டியது ஆயிடுச்சு. ஓடி போறது இப்போ வேஸ்டா யூஸ்ஃபுல்லா? ஓடி போனது வேஸ்ட் தான், ஆனா யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஓடி போகலன்னாங்க அது தெரிஞ்சிருக்காரு. அப்போ ஓடி போனது வேஸ்ட் இல்ல, ஓடி போனது பிரயோஜனம்தான். அப்புறம் சொல்லலாம் இவன் நான் அவ்வளவு தூரம் ஓடி போன பெட்ரோல் செலவு பண்ணி வேஸ்டா வேஸ்ட் அப்ப சொல்லலாம். அப்புறம் சாஸ்திரம் குரு அது இப்போ இதுக்காக தான் நான் தேடிட்டு இருக்கேன் எவ்வளோ நாள் அப்படின்னு சிரிப்பே வரும். நம்மளை பத்தி நமக்கே இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கோமாளி மாதிரி நான் இப்படி இருக்கேன் எவ்வளோ ஏமாந்து போ மக்கள் முட்டு வருமே அப்படி எனக்கு தோணும். சரி, இந்த விஷயம் இப்போ பேசுனது கொஞ்ச நேரத்தில் இதெல்லாமே பிரம்மசூத்திர பாஷ்யம் ஆரம்பிக்கும் போது சங்கரர் ஏதுனா அத்தியாச பாஷ்யத்துல இருந்து சுருக்கமா ஒரு நாலஞ்சு வரி எடுத்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவரு அதுதான் தெரிவிக்கணும்னு சுருக்கமா பேசிட்டாரு, ஆனா அத்தியாச பாஷ்யம் எடுத்து பார்த்தா சில பேஜோட பேஜ் இருக்கும். அது இன்ட்ரடக்ஷன் டு பிரம்மசூத்திர, என்ன தவறு எங்க இருக்கு ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு சொல்லிதான் இப்ப இது மருந்து கொடுக்க போறோம் அப்படின்னு அப்புறம் பிரம்மசூத்திரத்துக்குள்ள போவார். அத்தியாச பாஷ்யம், அத்தியாச பதம் வந்துச்சு இல்ல இப்ப நான் சொல்ல போறேன். சரி, இது ஒரு சின்ன வேதாந்த வகுப்பு. அடுத்தது அங்கிருந்து அப்புறம் ஆந்திரால இருந்து ஒரிசாக்கு பிரயாணமாய் கிளம்புறார் ஜெகநாதபுரி. ஒரிசான்னாவே ஜெகநாதபுரி. அப்புறம் அந்த கேசரி அணியே ராஜ பரம்பரையை சேர்ந்த ராஜாக்கள் அங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா எல்லா இடத்துல போல அந்த காலத்துல பௌத்தர்களோட பிராபல்யம் ரொம்பவே இருந்த கூட அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் வைதிக மதம் இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. சில இடத்துல அப்படி இல்லையே, கதல பார்த்தோம் ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போற நிலை வந்து. அப்புறம் ஆச்சாரியர் மட்டும் முக்கியமான சிஷ்யர்கள் நாலஞ்சு பேர் மட்டும் அந்த கோவிலு அந்த பிராகாரத்துக்குள்ளேயே தங்கிட்டாரு. மிச்சம் நிறைய பேரும் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கடல் கரையில அந்த சீசன் என்னமோ இதை போட்டுக்கிட்டு தங்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஜெகநாதபுரி ராஜா கூட வந்து சந்தோஷப்பட்டு வரது வரவேச்சு சுவாகத்தம் பண்ணி அதனால கொஞ்சம் நிறைய பேருக்கு வேண்டிய ஏற்பாட்டெல்லாம் அவர் பண்ணார். அதனால அப்படி
என்ன விஷயம் ஆயிட்டீங்க? சங்கரர் அந்த ஜெகநாதபுரி சுவாமி தேவாலயம் இந்த கோவில் தரிசனம் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் ஒரிஜினல் பொதுவான ஒரு சால கிராமமும் இல்லைன்னா பொதுவாக அங்க மரத்தினால செஞ்ச அந்த பலபத்ர மூணு பேரும் அப்படி இருப்பாங்க, பலராமனும் சுபத்ரா அண்ட் கிருஷ்ணா, அந்த மரம் கட்ட கூட செஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு விஷயம் எது இருக்கு, ஆனா அது கூட இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ பக்தாள் எல்லாரும் சொன்னாங்க, இதோ எல்லா இடத்துல நடக்கிற போல இந்த வெளிநாட்டுக்காரங்கள் அவங்க எல்லாரும் வந்து தாக்குதல் செய்யறாங்க அங்கங்கங்க நடக்கிறதுன்னு சொல்லும் போது அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த நகை வைக்கிற பொட்டி, நகை வைக்கிற பொட்டின்னு நம்ம வீட்டுல சின்ன பொட்டி இல்லை, ரங்கநாத சுவாமிக்கு திருப்பதி பெருமாளுக்கு பத்மநாப சுவாமிக்கு வைக்கிற நகை பொட்டியான்னு சொன்னா நம்மள மாதிரி நாலஞ்சு பேர் உட்கார வைக்கலாம். அதுல அந்த காலத்துல சாதாரண வீடுக்குள்ளே பெரிய ஒன்று இருக்கும், ஏதாவது கொஞ்சம் விலை வாழ்ந்ததுன்னு சொன்னா அதுல வச்சு கூட்டிட்டு வைப்பாங்க. பொரிய பொட்டி இப்ப அதெல்லாம் வித்துட்டா அவன் அந்த ஷாப்ல வந்து ஷோ பீஸா வச்சுடுறான். அப்புறம் சில பேர் அடி வாங்கி இப்ப புது பங்களா கட்டி அடி கொண்டு வந்து வச்சா அங்க வீட்டுல ஏன்ஷியன்ட் ஷோ பீஸ் இருக்கணுவா, அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்து. கேரள பக்கம் இதெல்லாம் நிறைய இருக்கும், எங்காவது பார்த்து வாங்கிட்டு. ஏன் சார் இப்படி எல்லாம் ஆசை காட்டுறீங்க, இதெல்லாம் சொல்லுங்க, நானும் சொல்லாம நீங்க சில இது வாங்கிட்டு வச்சிருப்பீங்க, ஒரு யூஸ் இருக்காது, டெக்கரேஷன் வச்சுக்க. சரி பரவாயில்ல, கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன ஆச்சு, ஆஸ் யூஷுவல் அது ரொம்ப காலமாயிடுது, எங்கோ வச்சாங்க, அடிக்கடிக்குது தாக்குதல் மாத்த கலவரமாக இருக்கு அங்கெங்கல்ல டிஸ்டர்பன்ஸாவே. அப்படி போக போக சில வருடங்கள் தசாப்தங்களே ஆயிருக்கும். அப்புறம் பார்த்தா எங்க வச்சாங்கன்னு யாருக்கும் தெரியல, எல்லாம் பார்த்தா நகைப்பட்டி வந்து தோண்டி உள்ள பூமிக்குள்ள வச்சுட்டாங்க. பொதுவா அப்படிதான் பத்திரமா இருக்கணும்னு வைப்பாங்க. இப்ப கூட எங்கெங்காவது நோண்டிட்டு அதெல்லாம் கிடைக்கிறது. அப்ப எல்லாரும் பக்தால் பிரார்த்தனை பண்ணாங்க, நீங்க எப்படியாவது எங்களுக்கு அதை கண்டிப்பிடிச்சு கொடுக்கணும், இந்த எங்களுடைய தெய்வம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பண்ணதுக்கு அப்புறம் சங்கரர் வந்து இங்க இவ்வளவு பக்தியோட எல்லாரும் கேட்கறதுனால கண்டிப்பா அது நிறைவேறும்னு சொல்லி ஜெகநாத அஷ்டகம் சங்கரர் வந்து பகவான் ஸ்ரீ ஜெகநாதன் வந்து துதி பண்ணி அந்த அஷ்டகத்தை பாடினாரு. மகாம்போதிஸ்தீரே கனக ருச்சிரே நீல ஷரீரே நீல சிகரே வனப்பிரசாதாந்த வசன் பிரசாதாந்த சகஜ பலபத்ரேண பலினாம் சுபத்ரா மத்யஸ்த சகல சுரசேவ சுரசேவாவ சரதஹ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவது மே. இந்த கடைசி வரி முக்கியம். ஓ ஜெகநாத சுவாமி என கண்ணுக்கு காணப்படு, நயன பதகாமி பவது மே, என்னுடைய திருஷ்டிக்கு நீ எங்கிருக்கன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட மகாத்மா ஆச்சாரியர் அவர பக்தியோட கேட்கும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு எங்க இருக்கு, அவருக்கு தெரிஞ்சிச்சு. கூப்பிட்டாரு, அங்க ஒரு அந்த ஆலமரம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அங்க போய் தோண்டி பாருங்க இருக்கு. அப்படியே போய் பண்ணிட்டாங்க, ஜெகநாத சுவாமி கடிச்சார், அந்த நகை பொட்டி கடிச்சது அதுல இருக்கு. சந்தோஷம்னு சொல்ல முடியல மக்களுக்கு, அப்படி மேபி அப்புலந்துதான் தொடங்கி இருக்கலாம் இந்த ஜெகநாத ரத யாத்திரா. தெரியல, ராஜா வந்தார், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பத்தாள் அங்க அங்கிங்கெங்கெங்கல்ல பறந்து போச்சு வார்த்தை. உடனே கூட்டம் ஊரடம் பெரிய ஜெகநாத சுவாமி ரதத்தில் அந்த காலத்துல என்ன தேர் இருக்க ரதம், அதுல உட்கார வச்சு ஊரடமா கொண்டு போய் ராஜாவே அந்த ரதத்துடனே கயிறு பிடிச்சி இழுக்கிறார். முன்னாடி இருந்து ராஜாக்கள் அப்படி பக்தியோடு இருந்தாங்க, கோயில்கள் அதை நாசனம் பண்றன மாதிரி இல்லை, இந்த போல் போறது
கொஞ்ச காலத்துல போயிடும். கோயிலுக்கு இந்த நாசனம் பண்றவங்க இவங்க எல்லாரும் போயிடுவாங்க. நாள் பகவான் பாக்குற சரியா? ஆனா பேசுறாங்க பாருங்க, நாங்க தான் உண்மையான பக்தாள், நாங்கதான் உண்மையான பக்தாள், தேச பக்தாள் நாங்கதான், கடவுள் பக்தாள் நாங்கதான். இது சொன்னா கேட்டு ஏமாந்த மக்கள் இருக்காங்க பாருங்க, இதுதான் வருத்தப்படும். புத்தி கேட்டலன்னு கண்ணு காவதி காணல பரவாயில்ல, மாற்றம் வந்துட்டு இருக்கு, எல்லாம் நல்லா நடக்கும். அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க பிரதிஷ்ட பண்ணி சங்கரருக்கு வந்து இப்படிப்பட்ட பெரிய காரியம், மகாத்மா வந்தாருன்னு இவன் பல்லாக்கில் உட்கார வச்சு உங்களை நான் ஊர்வலம் கொண்டு போறான் கூட சன்னியாசி சங்கரர் கூடவே நடந்து வந்தார். அங்க பிரதிஷ்ட பண்ணி சுவாமினி என்ன விதானமா பூஜா பத்தத எல்லாத்தினையும் திரும்பி ஆரம்பிச்சு அப்புறம் சொன்னார், பவிஷத்து வரப்போற காலத்துல இந்த க்ஷேத்திரம் வந்து வேதாந்த ஜானத்துக்கு ஒரு மையமா மண்டலமாகும் அன்னாரு. அதுதான் பூரி சங்கராச்சாரிய ஒரு மட்டம் அங்க ஸ்தாபனம் செய்யப்பட்டது. சரி, அப்பு செய்யல சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க சிஷ்யலுக்கு சொல்லுவார் கடைசியில, அவங்க அவங்க போய் அங்கங்க நாலு முக்கியமான மட்டங்கள் சாரதா பீட்டங்கள். சரி, அது அப்புறம் பூரி ஜெகன்னா பூரி சாரதா பீட்டமாறு சங்கர மட்டம் எல்லாத்துமே சாரதா பீட்டம் தான் சொல்லுவோம். சங்கரோட நாலு முக்கியமான அந்த மட்டங்கள். அதுக்கு அடுத்ததாக பிரயாணம் மகத தேசத்துக்கு, தட்சிண கோசல ராஜ்யம். இந்த இடம் தட்சிண கோசல மகத தேசம் வந்து ஆத்தியாத்மிக பரமாவும் பௌத்த மத பரமாவும் சம்பந்தத்தோட கூடியிருக்கு. புராணத்துல கூட முக்கியமா மகாபாரத இத்திஹாசத்துல ஜராசந்தனுடைய என்னது கேபிட்டல்லாம் இருக்கு, அங்க முக்கிய நகரமா இருந்தது ஜராசந்தன் மகத தேசம். அதனால இது ரொம்ப பிராமுக்கியமான இடம். இங்க ஜனங்களை வந்து பொதுவா சங்கரர் போன சமயத்துல இந்திரனுக்கு குபேரனுக்கு பூஜை பண்ற பழக்கம். அங்க ஒரு இடத்துல பாருங்க ஒரு ஒரு விதமா எப்படியோ பல 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 வகையான பத்ததிகள் பரவிச்சு. அதுக்கப்புறம் ஜெயினர்களும் பௌத்தர்கள் எல்லாரும் கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வாதனைக்கு வராங்க, வாதனைக்கு வராங்க. ஜெயின பௌத்த எல்லாமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, சில சகாப்தங்களுக்கு முன்னாடி, வைதிக மதம் எப்பு பிறந்ததுன்னு காலம் இல்லை. உலகம் இருக்க கடவுள் இக்கடவுள் எப்பு பிறந்தார், கடவுள் பதில் சொல்லுவோம். அது கடவுள் கடவுள் பிறக்கல, ஆத்மா எப்பு பிறந்தது, ஆத்மா பிறக்கல. அதானே கீதையில சொல்றாரு, அப்ப கடவுளே பிறக்கலன்னா அப்ப அனாதி என்றால் எட்டர்னல், காட் இஸ் எட்டர்னல், த ட்ரூத் இஸ் எட்டர்னல், த சனாதன தர்ம இஸ் எட்டர்னல், அண்ட் தி வைதிக தர்ம இஸ் எட்டர்னல். சனாதன வைதிக தர்மத்துக்காக போட்டு போட்டு, நாட் ஃபார் எனி திங் எல்ஸ். Want to protect yourself and you want to protect your country. அப்புறம் எல்லாரு கூட வாதனை நடந்துச்சு. சில பேருக்கிட்ட எல்லாம் சுரேஸ்வராச்சாரியர் சிஷ்யர்களே வாதனை பண்றாங்க, சங்கரருக்கு எல்லா இடத்துலும் விஜயம்தான், அதனால சங்கரர் திக் விஜயம். என்ன சத்தியத்தினை யாரும் திரஸ்காரம் பண்ண முடியாது, புரிஞ்சுக்குங்க. சத்தியத்தினை யாரும் திரஸ்காரம் பண்ண முடியாது. யாரும் என்ன பேசினா கூட இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு நாளைக்கு சத்தியத்தினை நீ ஒத்துக்க. அதனாலதான் என்ன சொல்றோம், சத்தியமேவ ஜெயதே. இது யாரோ கொண்டு வந்து வச்ச, அப்புறம் அந்த எம்பலம் அசோக சக்கரத்து கீழே எழுதி வச்ச மூணு சிங்கங்களுக்கு அப்படி யாரோ பண்ண விஷயம் இல்லை. அந்த வார்த்தை குண்டகோபனிஷத்துல வர வார்த்தை படிச்சோம், கிராமம் இருக்கு, சத்தியமேவ ஜெயதே நான் அன்றுதம் போய் அன்றுதம் ஃபால்ஸ் கேன் நெவர்
கெயின் த விக்டரி அப்படி. சரி, இங்க வந்து ராஜயோகத்தினை ஃபாலோ பண்ற பாதஞ்சலியர்கள், பதஞ்சலி நீ ஃபாலோ பண்ற அவங்களு சில பேர் வந்தாங்க, வந்து சங்கரர்கிட்ட வாதனம் கேட்குறாங்க. யோகா அது முக்கியம், ஏன்னா ஸ்ட்ராங் பாடி, நல்ல ஃபிட் பாடி, அப்புறம் பிராணாயாமம், இது ரெண்டு இருந்துட்டு இருந்தா குண்டலினி சக்தி ஏந்திருக்கும் ஏந்துக்கும். அதுக்கப்புறம் அந்த சஹசிரார சக்கரத்துல போய் அது நிற்கும். அதுக்கப்புறம் அங்க வந்து அப்படி செஞ்சவனும் அமிர்தத்தனை குடிப்பாங்க. இதெல்லாம் யோகாவுடைய பதங்கள். அதெல்லாம் போயின்னு சொல்லல, ஆனா அது நிஜம், அதுதான் நிஜம்னு சொல்லக்கூடாது. அப்படி குண்டலினி ஏந்திருக்கிறது, அப்புறம் என்னமோ அனுபவம் வருது, அப்புறம் அது இதெல்லாம் இல்லையான இருக்கும், யோகா நிலைகள் இருக்கு. ஆனா அது ராயல் பாத் இல்லை, நீ ராஜயோகம்னு சொன்னா கூட அது அல்டிமேட் அந்த முடிவு இல்லை. அது ஒன்னும் பந்திச்சு நீ பிரகிருதிக்குள்ளேயே மாயாக்குள்ளேயே சித்திகளுக்குள்ளேயே மாட்டிக்குவ. அதனாலதான் நான் நிஷ்டராயிருக்கிற ரமணரை வந்து ஜப்பிடி வித்தை காட்டி என்னை ஏமாத்தாது, அதனால ஒருபடி வித்தை காட்டு, அதோட அர்த்தம் இதுதான். சரி, இப்படி எல்லாம் பேசுறாங்க, அவங்க மார்க்கத்தை பத்தி பேசுறா சங்கர் கிட்ட. ஆச்சாரியர் வந்து அவங்களுக்கு நல்லா விவரிச்சு சொல்லி, நீங்க பதஞ்சலி யோக சூத்திரங்களுக்குள்ளேயே பார்த்தா ரெண்டாவது அந்த சூத்திரத்திலேயே சித்த விருத்தி நிரோதம், சித்தமன மனசு, மனசனை கட்டுப்படுத்தி அதுல எப்படிப்பட்ட சலனம் இல்லாம அதை வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் யோகான்னு ஒரு சூத்திரம். ஆனா ரெண்டாவது அடுத்த சூத்திரம் கூட சேர்ந்து படிச்சுக்கணும், அது என்னானே இது முக்கியத்துவம் கொடுக்கணும். மனசு கட்டுப்படுத்துறதுனால பிராணாயாமத்தினால இப்படிப்பட்ட சில சக்திகளை கடிக்கலாம் மனுஷனுக்கு, ஏதேதோ ஆகலாம், சித்திகள் வரலாம். ஆனா அடுத்தது என்ன சொல்லிருக்கு, அதா அதுக்கு பிறகு திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம், அதுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு பார் நோ த நோயர் அப்படின்னு சொல்லும்போது ததா திரஷ்டு ஸ்வரூபத்தினை பார்த்து அதிலேயே நிற்கணும். அந்த மனசு சித்திகளுக்காக என்ன பண்ணுவேன், சித்திகளை வச்சுக்கிட்டு ராவணனுக்கு நிறைய சித்திகள் இருக்கு, இரண்டிகசுக்கு இருக்கு, உலக மொத்தம் சில ராஜ்யங்களும் லோகங்களும் கையில வச்சுக்கிட்டான், அப்புறம் என்ன ஆயிட்டான், போயிட்டான் இல்ல, எப்படி போயிட்டான், சத்தியத்து கையில அடி வாங்கி மரணம் அடைஞ்சு போயிட்டான். பகவான சொல்லக்கூடாதுங்க, சத்தியம்னு சொல்லணும். சத்தியம் விதாது நிஜ விருத்திய பாஷிதம், பிரஹ்லாத கதையில நரசிம்மன் அவதாரம் எடுத்து வரும்போது இந்த ஸ்லோகம் வருது, சத்தியம் விதாகம், பக்தன் சொல்ற அந்த பேச்சின் காப்பாத்துறதுக்காக இருக்காப்பா, இந்த கம்பத்துல கூட இருக்கா சுவாமி சொன்னா அது நிரூபிச்சு காட்டணும் இல்லையா. கம்பம் கர்ப்பமா எடுத்துச்சு, எந்த ரூபத்தில் இருந்து சத்தியம். சரி, இப்படி சொல்லி அதனால சித்தஸ்வரூப கிரகணம் தான் முக்கியம், சித்த விருத்தி நிரோதம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க, கிரகிச்சு சந்தோஷப்பட்டாங்க, அவங்க கடந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக இங்கிருந்து யமபிரஸ்தானபுரம் அனே இடம், இங்க சம்யமவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க,
சம்யமவாதிகள்னு சொன்னா விதி விதிவாதிகள், டெஸ்டினி பத்தி ரொம்ப பிடிச்சி வாதிச்சுட்டு, நம்ம சொல்லுவேன் மதியா விதியாங்க, விதி என்ன டெஸ்டினி, அவங்க சம்யமவாதிகள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கூட வாதனம். அப்புறம் நடக்க வேண்டி என்ன இவங்களோட கருத்து, நடக்க வேண்டி நடக்கும், இந்த உடல் மனம் இந்திரியங்கள் இது எல்லாமே இந்த பொருட்கள் இந்த பரிகரங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம கையில இல்லை, அதனால நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்குல்ல கேக்குறது, எங்களை கூட அப்பப்ப அப்படிதான் சொல்ற, நாளைக்கு சொல்லுவேன் அந்த பாயிண்ட், இப்ப வேண்டாம் நாளைக்கு ஆரம்பத்துல நான் அதை சொல்ல. இனிமேல் ராமர் அந்த நிதித்தாசனம் எதுக்காக பிரிஸ்கிரைப் பண்றாரு, சரி. அப்போ சங்கரர் வந்து சிரிச்சுட்டே, நீ பேசுறது இது என்ன பெரிய தத்துவ ஞானம்னு சொல்றிய நீ அப்படி, நீ சிரிச்சு கேட்டு இந்த விதி அப்படி அனேது டெஸ்டினரி என்ன தெரியுமா, பிரகிருத்தில இருக்கிற ஒரு நியமம், இட்ஸ் எ பிரின்சிபிள் இன் த நேச்சர். நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு அது விட்டு இருக்குது, ஆனா நேச்சர் என்ன சுவாவம் கூட சொல்றோம் இல்லையா, ஆனா ஸ்வரூபத்திலும் அது இல்லை, ஸ்வரூபம் வேறு சுவாவம் வேறு. ஸ்வபாவம் அப்புறம் வளர்த்துகின்றது, கல்டிவேட் பண்ணது, என்னுடைய எண்ணங்கள் எப்படியோ, என்னோட பேச்சு அப்படி, என்னோட பேச்சு எப்படியோ, என்னோட செயல்கள் அப்படி, என்னோட செயல்கள் எப்படியோ, என்னுடைய வடக்க படக்கங்கள் அப்படி, என்னோட வடக்க படக்கணங்கள் எப்படியோ, என்னுடைய ஹேபிட்ஸ் அதெல்லாம் அதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல், அதுதான் டெஸ்டினி ஆகும். அதனால அப்புறம் சொல்லி ஒரு காயின் பைசா காயின் ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, அதுபோலதான் இந்த விதி மத்தியானது வந்து ஒண்ணுக்கு இருக்கிற ரெண்டு பக்கம். அதனால அசலு ஆக்சுவலி இந்த அந்த விதி அனேது இருக்கிறதுனாலதான் உன்னோட சில பேர் வந்து நான் எதுவுமே பிரயத்தனம் பண்ண மாட்டேன், நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்னோட விதி எப்படி அப்படி போகுமா, நீ அப்படி சொல்லி அப்படி இருக்கிறதே அது ஒரு பிரயத்தனம் தானே, நல்ல ஜாகிரதை, நான் எதுவுமே அந்த எதுவுமே நான் செய்ய மாட்டேன், ஐ வாண்ட் இன்டர்ஃபியர், விதி எப்படியோ அப்படி அப்படின்னு நான் இருக்கே அனேது ஒரு பிரயத்தனம் தானே, அந்த பிரயத்தனம் கூட விதினாலதான் நடக்கிறது. அந்த இந்த விதி அனேது வந்து அந்த நாணயத்தை அந்த காயினுக்கு எப்படி ரெண்டு சைட்ஸ் பிரிக்க முடியாதோ, அந்த காயினோட ரெண்டு சைட்ஸ் பிரிச்சு அது இங்கே இதை மாட்டியா, அதே போலதான் இந்த விஷயம் கூடன்னு சொல்லி படிய செயல்களுடைய கர்மத்துடைய எஃபெக்ட் தான் இப்போ விதி. இப்போ நீ பண்ற பிரயத்தனம் தான் அப்புறம் வரப்போற விதி. மொத்தத்துல இந்த விதி இப்போ அப்போ முன்னாடி எல்லாம் எங்க இருக்கு, டைம்குள்ள இருக்கு. டைம் எங்க இருக்கு, மனசுடைய கான்செப்ட் தான் இருக்கு. மனசு டைம் இதெல்லாம் எங்க இருக்கு, இயற்கை பிரகிருதியில இருக்கு. பிரகிருதி என்ன, விக்ருதி சம்பந்தப்பட்டது. நீ அதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்குறேன் முதல் பாருங்க, நம்ம எல்லாருடைய ப்ராப்ளம் என்னன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, அவ்வளவுதான், நத்திங் எல்ஸ். கொடுக்க வேண்டியது கொடுக்கல. இது எப்படி இருக்கும்னா இன்னொரு உதாரணம் சொல்றாரு, இந்த மரமா கொட்டையா, கொட்டை கொட்டை முன்னா மரம் முன்னாடி, முட்டையா கோடியான்னு கேட்கிற மாதிரி, இதுக்கு ஆன்சர் கிடைக்கிற கேள்வி இல்லை, இது அது அப்படி போயிட்டே இருக்கும். எங்க சொல்லுவேன் நீ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேள்வியை தவிர
அது வேறு பட்டிமன்றம் போட்டு மண்டை உடச்சிட்டு கை தட்டி எதுக்குது இல்லை. அதனால கொட்டை மரம் அனைது மத்திய விதி அனைது இன்டர் டிபெண்ட் ஒன்றுமேல் ஒன்று ஆதாரப்பட்டிருக்க சரியா. இதனால இது நீ வந்து கட் பண்ண செப்பரேட் பண்ண முடியும். அதுங்க சொல்லி அப்புறம் கன்க்ளூஷனாக பேசும்போது இந்த ரெண்டு வார்த்தைகள் நிஜமா இந்த விதி இல்லை மதி அனேது வந்து யாருக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் யாரு யாருக்கு அந்த அந்த அது முக்கியமான டாபிக் அப்படின்னு யாருன்னு கேட்கக்கூடாது. இங்க நானு சொல்லும் போது என்ன சொன்னோம் ராமகீத கிளாஸ்ல அனாத்மா ஆத்மா ரெண்டு இருக்கு அகங்கார பிரதிபிம்ப நானும் இருக்கேன் உண்மையான நானும் இருக்கேன். இந்த மதி விதி இதெல்லாமே அகங்காரத்துக்கு அசுடோ ஐ பொய்மையார் ரமணரோட பாஷல வந்து அயங்கார் அப்படி எல்லாம் சொல்றவர் பொய்மையார் பொய்யானாள் இவர் இவன் இல்ல நிதம் அகங்கார் ஜீவாத்மக அதெல்லாம் யாரு அகங்காரி யாரு ஒருத்தனை வந்து இந்த சரீரம் நிஜம் இது நானு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் புத்தி இதெல்லாம் சத்தியமணி இதுதான் எல்லாமே நான் தான் சரி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிற அவன் பேரு அவரு பேர் அகங்காரி அவனுக்கு பேர் தான் ஜீவாத்மா அவனுக்கு இதெல்லாம் கணக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசுல வரக்கூடாது வரும் சார் 99.9 எல்லாரும் பக்கம் அப்படிதானே சார் இருக்காங்க என்ன மட்டும் அப்படி யோசிக்காதுன்னு சொல்றீங்களா சாத்தியமா சாத்தியம் அந்த 0.1 நீ இருக்கணும் ஜானம் ஜானம் அடையணும் ஆசைப்படுறவனு அடிஞ்சவங்களும் இருக்கிறவங்க லோகத்துல எப்பவும் 0.1 தான் இருப்பாங்கோ அந்த மெஜாரிட்டி அதெல்லாம் அது பார்த்து நீ ஏமாந்து போகக்கூடாது. எதிர்கட்சியில கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கோஷம் போடுவோம் அவங்களுக்கு மக்கள் கவனிக்க நிறைய பேர் அந்த பக்கம் இருந்தா கூட எது சத்தியமோ நான் அந்த பக்கம் இருப்பேன் அதுக்கு ஓட்டு போடு என்ன சார் அடிக்கடி ஆமா சொல்ற வேதாந்தத்துல சொல்லணும் ஆர் யூ கோயிங் டு வோட் ஃபார் தி அன்ட்ரூ ஆர் ட்ரூ பொய்யான ஐக்க நிஜமான ஐக்க வியாபகாரிக ஐ பாரமார்த்திக ஐ டிரான்சாக்ஷனல் ஐ டிரான்சென்டென்டல் ஐ எது நீ எதுக்கு ஓட்டு போட்டா உனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கும் அது தெரிஞ்சுக்கிறது கிளாஸுக்கு வரணும். இப்படி அழகா இந்த விஷயத்தை அவங்க கூட சொல்லி அதனால நீ அகங்காரன் ஒத்துக்கிட்ட அப்புறம் இந்த அவித்தியெல்லாம் இதெல்லாம் அது நீ ஒத்துக்கணும். ஆனா ஸ்ருதி என்ன சொல்றது தெரியுமா அப்படின்னு சொல்லி மகா வாக்கியத்தை கூட ஞாபகப்படுத்துறார். ஸ்ருதி கிளியரா சொல்லுது சாந்தோக உபனிஷத்துல மகா வாக்கியம் தத்துவமசி அது நீ அதிதா நீ அதிதா யூ ஆர் தட் அப்படின்னு சொல்றது. அப்புறம் இப்போ பிருதாரண்யக உபனிஷத்துல சத்யஸ்ய சத்யம் அப்படின்னு சொல்றது அப்போ நித்ய ஸ்வதந்திர சைத்தன்யம் உன்னுடைய ஸ்வரூபம்னு ஸ்ருதி சொல்றது. உனக்கு ஸ்ருதி மேல நம்பிக்கை இருக்கா இருந்தா புரிஞ்சு சரி அந்த வாதம் அங்க ஆயிடுச்சு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்களோ எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆயிடுதோ இங்கேயும் அப்படிதான் எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியறதோ எத்தனை பேருக்கு தூக்கம் வருதோ எத்தனை பேரு
அப்படி இப்படி நினைச்சு யாருக்கு தெரியும். அடுத்தது யாத்திரை வந்து பிரயாணம், பிரயாக பிரயாக க்ஷேத்திரம், பிரயாகராஜன்னு சொல்லுவாங்க. இந்த 1000 பேர் மேல இவங்க எல்லாரும் போறதை பார்த்தாவே ஜனங்களுக்கு ஒரே உற்சாகம். அதுல ஒரு மேக்னெட் போல் சங்கரர் இருக்காரு. அப்புறம் ஜனங்கள் வந்து பாக்குறது, தரிசனம் பண்றது, இது ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது ஒரு ஒரு இடத்துக்கு போனா. சரி, அதுக்கு அடுத்ததாக நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் வரா. பிரயாகல ஏதாவது அந்த நதிகளை பத்தி சொல்லுங்க சார். அதெல்லாம் பாகத்தில் சொல்லியாச்சு. சங்கரர் எங்க இருக்காரு? அங்க ஞானம் பிரகாசிக்கணும். சங்கர அண்ண ஞானம் ரத்தம். சரி, நிறைய பேர் வருது பாக்குறது போறது ஜனங்கள். அதனால சங்கரர் எல்லாரு கூட பேசறது இல்லை. ஏன்னா சங்கரோட முக்கியமான தீவிரமான நிஜமான முமுட்சு சாதகர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன வழிகாட்டணும்னு சொல்லி அவங்களுக்கு நிச்சயம் நிறைய சிஷ்யர்கள் ஆயிட்டாங்களா, அவங்க எல்லாரும் நிறைய பேர் கூட பேசுறாங்க. அவங்க எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க, விஷயம் சொல்றாங்க எல்லாரும். அப்புறம் ஒரு சூன்யவாதி வந்துட்டா. இவன் பேர் இங்கிலீஷ்ல நிஹிலிஸ்ட். பொதுவாகவே இவங்களோட பௌத்த மதத்துக்கு சேர்ந்தவங்களும் ஒரு சூன்யவாதி. இல்ல பௌத்த மதம் வரதுக்கு முன்னாடி ஒன்னொருத்தன யாராவது இருக்கானோ சூன்யவாதிகள். சூன்யம்னா ஒண்ணு இல்லை. என்ன இவங்க சொல்றது? எல்லா மதபரமான ஆத்தியாத்மிக பரமான தார்மிக பரமானது எல்லாத்தையும் நிராகரிக்கிறவங்க இவங்க. அப்படின்னா ஒரு விதத்துல இவன் நாஸ்திகனே சொல்லலாம். பட் சம் டிஃபரன்ஸ் மேபி தேர், அதுல கொஞ்சம் அது போல நம்ம. ஆனால் இவன் பேரு நிஹிலிஸ்ட்னு சொல்லுவாங்க, சூன்யவாதி. என்ன இவனுடைய கருத்து மேனன்னா, வாழ்க்கை மாயம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து தேவராஸ் போல் அடல, குடிக்கல. வீரமே என்ன பண்ணுவான் வீர? லைஃப் இஸ் மீனிங்லெஸ், நிஹிலிஸ்ட். இவங்களே ட்ரெடிஷ்னலா சொல்லணும்னா நிராலம்பாஸ், நிராலம்பாக நிராலம்பர்கள். அப்படின்னு எந்த ஆலம்பனம் எதுவுமே இல்லை. தேர் இஸ் நத்திங், சூன்யம். அவன் வந்து வந்த உடனே கொஞ்ச நேரத்துல சங்கரன் கொஞ்சம் கிண்டல் பண்ணணும்னு சொல்லி சங்கரோட பேர் அப்படியே அந்த காட்டு தீபோல் வரையிறது எல்லா இடத்துலும். எங்கிருந்து ஓடி ஓடி வராங்க வந்தவங்க எல்லாரும், மாறுறாங்க வந்தவங்க எல்லாரும் தோத்து போறாங்க. இவன் வந்த போதே எதுவுமே கேட்காம ஒரு கிண்டல் பண்ணலாம்னு ஒரு பண் கதை போல் என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு இருக்கேனா, வந்துட்டு இருக்கும்போதும் ஒரு பேரன் உமன், மலடி பெண் பார்த்தேன். அப்புறம் அவங்களுக்கு பிறந்த ஒரு பையன் பார்த்தேன். அந்த பையனு வந்து பானல் நீர்ல குளிச்சிட்டு வர்றது பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் வந்து ஆகாயத்துல போய் ஆகாயத்துல புஷ்பம் கொண்டு வந்து அதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறது பார்த்தேன். அப்புறம் வந்து வானவில்லுன்னு தனுஷா வில்லா எடுத்துக்கிட்டு அவன் அம்புறதையும் பார்த்தேன். அவன் சொல்றான், புரிஞ்ச கதை உங்களுக்கு நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். எங்கிருந்து தொடங்கிச்சு? மலடி பெண் தொடர்ந்தே இருக்காங்க. அப்புறம் சொன்னது எல்லாம் கூட பாருங்க, எல்லாம் மாயா ஜாலம் தானே சொல்றான். அந்த அவனு சொல் எதுக்கு இது சொல் அவன் அவன் அந்த பையன் சொல்றான், நான் தான் ராஜா, உங்க மதத்துக்கு நான் தான் கடவுள்னு சொல்றாரு அப்படின்னு சிரிக்கிறான். அவன் எதுக்கு இது சொன்ன கதை, எல்லா மதங்கள் இப்படிதான், இல்லாதது என்ன நம்ம உருவாக்கி அது சொல்லும் இது சொல்லும். ரொம்ப விவரமா போனா நம்மளுக்கு மண்டை கொடுக்கும், ஜாக்கிரதை இருங்க. அதுக்கு என்ன வழி என்ன,
வியாசபீட்டம் குரு சாஸ்திரத்து மேல அப்படி கட்சியா குடிச்சிருக்கணும், கத்தி இருக்கணும். இல்லைன்னா மனசனேது அப்படி நம்மளே சட்டுன்னு எங்கோ கொண்டு போயிடும். இட்ஸ் வெரி பவர்ஃபுல், டேஞ்சரஸ், பட் வெரி யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்படி உபயோகப்படுத்த தெரியணும். அது யார் கையில கொடுத்து யார் மூலமா அதனை சரி பண்ண கல்டிவேட் பண்ண அது ஒரு உருப்படும் அனேது நமக்கு இருந்தா குடைச்சுவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா பக்தி. சிலது சொல்லணும்னா பயமா இருக்கு. எல்லா மதங்கள் இப்படிதான் சொல்லி அவன் சொன்னான், சிரிச்சிட்டான். அவன் போட்ட ஜோக்கு அவன் சொன்னதை கே சிரிச்சிட்டான். இன்னும் சங்கரர் புரிஞ்சிருக்கும். சங்கரர் புரியாத என்ன, சமுத்திரம் போல் கம்பீரமா தேஜஸ பிரகாசிச்சுகிற சூரியன் போல் சங்கரன் வந்து ஒன்னும் ரியாக்ட் ஆகல அவன் இது பேசினதுக்கு. அப்புறம் அவன் வந்து எங்க அப்பா பேர் இது, எங்க இந்த மாதிரி இந்த மதத்துக்கு எங்க அப்பா தான் லீடர் எதுன்னு சொன்னா சங்கரர் அப்புறம் தான் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஓ அப்படியன்னா நீ என்ன சொல்லறதுக்காக எனக்கு வெட்ட வந்தாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, நீ சூன்யவாதி தானே. அவன் சொல்லல முதல்ல, நான் உங்களே சொல்லிட்டேன். அவன் வந்து இப்படி கதை சொன்னான், நீ சூன்யவாதி தானே நீ கேள்வி கேட்டாரு. எதுவுமே இல்லை, நத்திங், சூன்யவன்றே. அப்படி என்ன உன்னோட அபிப்பிராயம் என்ன, ஆக்சுவலி வாட் யூ மீன் பை நத்திங்னஸ் அப்படின்னு சொல்லி சங்கரர் கேள்வி கேட்டாரு. கேட்டு அவர் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி சங்கரரை, யாருக்கு அந்த ஒன்னும் இல்லை அனேது சூன்யம் அனேது தெரியறது, அங்க ஒன்னும் இல்லை அது சூன்யமணி யார் ஒருத்தனே தெரியணும் இல்லைங்க. சொன்ன எக்ஸாம்பிள், நான் வரதுக்கு முன்னாடி மாரியப்பன் சார் மட்டும்தான் வந்தார், யாரும் வரல. இங்க யாருமே இல்லை வரலன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தெரிஞ்சுக்கிற அவர் இருந்திருக்கணும் இல்லையோ. இருக்கணும் சூன்யம், எல்லாம் சூன்யவங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்றும் கிடையாதுன்னு யாருக்கு தெரியறது, யார் சொல்றான் பார்த்தீங்களா, எங்க குடிச்சுக்கிறார் ஆச்சாரியர். அதே விஷயம்தான் முன்னாடி பேசின கதை போல் தான், நீ யாருன்னு கேட்டார்ல. அவன் என்ன சொல்றான்னா, அந்த நோயர் தெரிஞ்சுக்கிறவன் தான் அந்த சூன்யத்தின்னு தெரிஞ்சுக்கிறான், மாட்டிக்கிட்டான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் தான் அவனு தான் அந்த சூன்யத்தின்னு தெரிஞ்சுக்கிறான் அண்ணா. ஓ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அவனே அந்த சூன்யத்தில் அது யாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அது யாரு அப்படின்னு கேட்டான். அவனு கொஞ்சம் முடிஞ்ச த நத்திங்னஸ் நோஸ் பை இட் செல்ஃப் அண்ணா. சரி, இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். அந்த சூன்யமே தன்னை தான் சூன்யம் அது தெரிஞ்சுக்குமா. ஜோக்கு வரங்க, இது பெரிய ஜோக். அவன் என்னமோ ஜோக் இல்லாதது எப்படி அப்பட தெரிஞ்சுக்கும், தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ இருக்கணும் இல்லையா, தெரியறது என்னது இல்லாதது அது தன்னை தான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிச்சாமா என்ன. நாங்க அதுல பூ வச்சுட்டு வச்சுட்டீங்களா, உங்களுக்கு யாருக்காவது இது எடுத்துக்குவீங்களா. ஆனா இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் மனசு எல்லாம் சேர்ந்துடும் பாருங்க. அதனால அப்பு சங்கரர் பதில் இருக்கார், அப்போ தெரிஞ்சுக்கிறத யாரோ இருக்கான். சரி, சூன்யமே சூன்யத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னா, அப்ப அந்த சூன்யம் தெரிஞ்சுக்கிற சூன்யம் அதுக்கு ஜ்ஞானம் இருந்திருக்கணும் இல்லை, ஜ்ஞானம் இருந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். தெரியறதுன்னு இது எங்க ஏற்படுறது, மனசு இருக்கிறது, மனசு என்னதுன்னா அதுல இன்டெலிஜென்ஸ் புத்தி இருக்கு. அப்போ சரி, நீ சூன்யம் பேர் வச்சுக்கோ, அப்ப அது ஜானஸ்வரூபம் தான் சூன்யம். அதனால ஜானம் எப்படி அப்போ சூன்யமாகும்,
தெரிகிறது என்னவே ஜ்ஞானம். அது எப்படி சூன்யமாகும்? அது எப்படி உன்னுடைய வாதனைக்கு முக்கியமான லாஜிக் ஆகும்? சைத்தன்யத்துடைய லட்சணம் ஜ்ஞானம். அதனால அது உபனிஷத்து வந்து நம்மளை பற்றி சொல்லும் போது, நீ சத்தியம், நீ ஜ்ஞானம், நீ அனந்தம். சத்தியம் ஜ்ஞானம் அனந்தம் பிரம்மா. இப்படி கொஞ்ச நேரத்துல விஷயத்த அவங்களுக்கு சொல்லி புரிஞ்சு, அப்போ அந்த அறிவனேது ஞானமே சைதன்யம், அது ஒன்றுதான், அதுதான் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது. இருக்கிறதனையும் தெரிவிக்கிறது, இல்லேனையும் தெரிவிக்கிறது. அப்போ இருக்கிறதே தெரிஞ்சுக்கிறது, இல்லாததே தெரிஞ்சுக்கிறதுன்னா அது என்னவா இருந்திருக்கணும்? நித்திய ஞானஸ்வரூபம். ரொம்ப ஆழம் சிந்திக்கணும், வாட்டி நிறைய நாள் நிறைய நேரம் சிந்திக்கணும். இப்போ ஒண்ணுமே உள்ளக்கு போலன்னு பரவாயில்ல. அதனாலதான் கன்க்ளூஷனா என்ன சொல்றாரு சங்கரர் வந்து, இது நான் கண்டினியூ பண்ணல. என்ன சங்கரர் பதில் நிறைய கோட் பண்ணி சொல்றார், நிறைய கோட் பண்ணி. அதுல ஒண்ணு வந்து முண்டகோபனிஷத்துலயும் கட்டோபனிஷத்துலயும் ரெண்டுத்திலயும் பார்த்த ஒரு மந்திரம் என்னங்க, பொதுவா கோவில்ல சுவாமிக்கு ஆராதனை தீபாராதனை பண்ணும் போது சொல்ற மந்திரம்னு சொன்னோம். ஓம் நதத்ர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் ஹேமா வித்யதோ பாந்தி குதூயம் அக்னி தமேவ பாந்த மனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. நிறைய பேர் மறந்து போயிருப்பீங்க, நிறைய பேர் கேட்காம இருந்திருப்பீங்க. அடுத்த வகுப்புல இதோட அர்த்தம் சொல்லி மேலும் அடுத்த விஷயங்களும் கேட்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்ஸத்.